பாருங்க பாத்தியா, ஏன்பா பழுக்கத்துக்குள்ள பறிச்சுட்டு வந்த? மத்திலே பழம் பழுத்துச்சாட்டுக்கு, ராத்திரி அடிச்ச காலத்துல கீழே வந்து கிடந்தது. அதான் இப்ப எடுத்துட்டு வந்த, ஏதாவது செஞ்சு கொடுப்பேன். இதை வச்சு என்ன செய்யலாம்? சூப்பர் ஐடியா. இது அப்படியே போய் வவுந்து என்ன பண்றீங்க, இது சொலைய மட்டும் எடுத்துருவாங்க. இதை வச்சு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான டிஷ் செஞ்சு கொடுத்துறேன். இந்தப்பா நீ கேட்ட மாதிரி ஆஞ்சு எடுத்துருவான். இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ்ஷுக்கு இந்த சொலையில இருக்கிற கொட்டை எல்லாத்தையும் கிளீனா எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே ஒரு மிக்சி சார்ல போட்டு இந்த அளவுக்கு குறை குறப்பா அரைச்சு எடுத்துக்கணும். இதே மாதிரி ஆறு மூடி தேங்காயும் அரைச்சு பால வடிகட்டி எடுத்துக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்தி காஞ்சதும் முந்திட்டு திரு அச்சு பொன் நேரமா பொறிச்சு எடுத்துக்கணும். திரும்ப இதே நெய்ல அரைச்சவங்களை சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி தட்டி வச்ச ஏலக்காய் பொடியை போட்டு லைட்டா ஒரு கிண்டு கிண்டி ஒரு பிஞ்சு உப்பு தேவையான அளவுக்கு சக்கரையை போட்டு நல்லா மறுபடியும் கிண்டு கிண்டு கிண்டி இது நல்லா கொதிச்சதும் வடிகட்டி வச்ச தேங்காய் பால சேர்த்து லைட்டா ஒரு கிண்டு கிண்டி ஒரு கொதி வந்ததும் வறுத்து வச்ச முந்திட்டு திராட்சையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சாக்கா என்னோட ஸ்டைல பலாப்பழம் பாயாசம் ரெடி. விட்டா நீ பலாப்பழத்துல அல்வாவே கிண்டு, நான் சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுறேன், டேஸ்ட் வேற மாதிரிப்பா. அவ்வளவுதாங்க, டக்குன்னு எங்க வீட்டுக்காரர் கொடுத்த பலாப்பழத்தை வச்சு சூப்பரான ஒரு பாயாசம் செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ஒருத்தர ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.